அத்தியாயம் 1144. கருப்பு பாறை சோகமனை திட்டியவுடன் அவன் ரெபேட் படைகளுடன் அங்கிருந்து கிளம்பி விட்டான். அதன் பிறகு வெளியே வந்த அக்கிலனை நெருங்கிய கருப்பு பாறை, நான் கருப்பு சந்திர கிரகத்திலிருந்து வரேன். உன்கிட்ட இருக்கிற கத்தி எனக்கு கடனா வேணும். அதுக்கு என்ன நிபந்தனைகள் இருக்கோ அதை நீயே முடிவு பண்ணி சொல்லலாம் என்று கூறினார். உடனே அக்கிலன், நீங்க காலனுக்கு சொந்தமா என்று கேட்டதும், ஆமா நான் அவனுக்கு நெருங்கின சொந்தம், சகோதரர் முறை என்று கருப்பு பாறை பதிலளித்தா. உடனே அக்கிலன் முகம் பிரகாசம் அடைந்து, தயவு செஞ்சு உள்ள வாங்க என்று அவரை மரியாதையாக அழைத்தார். அவரும் இணங்க தயாராக இருந்ததால் அவனுடைய காவலாளி ஒருவரை அழைத்து முன்னோக்கி கூட்டி செல்ல அனுமதித்தார். பின் மலர் மற்றும் திஷானி பக்கம் திரும்பியவன், உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதுக்காக கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கீங்க என்று விசாரித்தார். அமிதாபா, நாங்க கத்திராணி மாணவனை பார்க்க வந்திருக்கோம் என்று மலர் முடிக்கவில்லை. அங்கேயே அகிலன் தடுத்து நிறுத்தி, அது நான் தான், என்ன பார்த்தாச்சு இல்லையா, இப்ப கிளம்புங்க என்று அவள் அடுத்து என்ன பேச வருகிறாள் என்று கூட கேட்காமல் உள்ளே சென்று விட்டான். அதன் பிறகு அங்கே நிற்பது வீண் என்று நினைத்த திஷானி மலர் இருவரும் கிளம்பி விட்டார்கள். விமான கப்பலில் ஏறியவுடன் அவன் கிட்ட இருக்கிற ஆளுகளும் சரி அவனும் சரி ரொம்ப மர்மமா எனக்கு தெரியறாங்க. கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்று திஷானி உறுதியாக கூறினார். இங்கே அகிலன் அவனுடைய தளத்திற்கு வந்தவுடன் கருப்பு பாறையிடம் நேரடியாக, ஆமா நீங்க எதுக்கு என்னோட கத்திய பார்க்கணும் என்று கேட்டான். எங்க கருப்பின குடும்பத்துக்கு ஆயுதங்களை உருவாக்குறதுதான் தொழில். இந்த செயல்பாட்டுல நான் ரொம்ப திறமையானவன். 50 வருஷமா இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப கூட என்னால ஒரு ராஜா வர்க்க கத்திய உருவாக்க முடியல. அதுக்கு காரணம் அந்த கத்திக்கு தேவையான கண்ணியமான பொருட்கள் எதுவும் என்கிட்ட இல்லாம இருக்கிறதா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உன்கிட்ட இருக்கிற கத்தி ஒரு நல்ல பொருள். அதை எனக்கு கடனா கொடுத்தாலும் சரி இல்லனா விலைக்கு கொடுத்தாலும் சரி நான் அது சந்தோஷமா ஏத்துப்பேன் என்றார். உடனே அகில, இங்க பாருங்க, நான் அதை எந்த காலத்துக்கும் விக்கிறதா இல்ல. அப்புறம் அத கத்தி கல்லறையில இருந்து எடுத்துட்டு வந்ததுனால கண்டிப்பா அதே மாதிரி உங்களால இன்னொரு பொருளை உருவாக்க முடியாது என்றார். யாரு சொன்னா உருவாக்க முடியாதுல? கண்டிப்பா முடியும். அது மிகப்பெரிய வழிமுறை. இப்ப என்னால அதை விளக்கமா சொல்ல முடியாது. அதனால எனக்கு அதை கடனா கூடு. அதோட உரிமை எப்பவுமே உன்னோட பேர்ல தான் இருக்கும் என்று கூறினார். அகிலனுக்கு அது தகுதியான பேரம் என்று தோன்றியது. அதுவும் வெற்று கத்தியை இன்னொரு முறை உருவாக்கினார். நன்றாக இருக்கும் என்று எண்ணியவர் அந்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கொண்டார். அதுவும் காலனுக்கு சொந்தக்காரர் என்று கூறியதா கருப்பு பாறை பற்றி பெரிதாக விசாரிக்க கூட எண்ணவில்லை. ஒரு இடத்தில் அவரை காக்க சொல்லிவிட்டு வெற்று கத்தியுடன் வெளியே வந்தவனுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. அது கருப்பு பாறை கண்கள் தான். அதாவது அங்கே நெருப்பு உமிழ்வதை பார்த்தவனுக்கு அவன் கொன்ற தங்க சூரிய பறவை ஞாபகத்திற்கு வர, ராஜா ஜூன் என்று அவன் வாய் தானாகவே முணுமுணுத்தது. உடனே கருப்பு பாறை முன் நீட்டியிருந்த கத்தியை இழுத்தவன் பின்னால் நின்று கொள்ள, அதற்குள் கத்தி வெற்று, கத்தி வெற்று என்று அவர் பயங்கரமாக கத்த ஆரம்பித்து விட்டார். அகில கருப்பு பாறைக்கு பின்னால் கண்டிப்பாக ராஜா ஜூன் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டான். அப்படி என்றால் அவர் இங்கே கத்தி வாங்க வந்ததற்கு ஏதோ ஒரு அழுத்தமான காரணம் இருக்கிறது என்று புரிந்து விட்டது. ஒருவேளை அகிலனை கொன்று கத்தியை எடுத்துக்கொண்டால் கூட அவர்களால் அதை பயன்படுத்த முடியாது. பின் தன்னை பழிவாங்கத்தான் வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டவன் அடுத்து செய்ய வேண்டியதை வேகமாக யோசித்தார். அதற்கும் கருப்பு பாறை தன்னுடைய உருவத்தை முழுவதுமாக மாற்றியிருந்தார். அதாவது அவர் உடல் தீப்பற்றி எரிய ஆரம்பித்து நெருப்பு மிருகம் போல் காட்சி அளித்தவர் ஒரே பாய்தலில் அகிலன் கையில் இருந்த கத்தியை பிடுங்க நினைத்தார். ஆனால் அந்த துல்லியமான விலகலில் அகிலன் தப்பித்திருந்தாலும் கருப்பு பாறையின் கட்டவிழ்த்து விடப்பட்ட சக்தியால் அவர்கள் இருந்த அறை நெருப்பு பற்றி வெடித்தது. அவருடைய பிரபு சக்திகள் பார்ப்பதற்கே பயமாக இருந்ததா சத்தம் கேட்டு வந்தவர்களை அகிலன் தடுத்து நிறுத்தினார். எல்லாரும் இங்கிருந்து உடனே தள்ளிப்போங்க, யாரும் கிட்ட வரக்கூடாது என்று கத்தியவர் வேகமாக பல்முயல் காலணிகளை உயிர்ப்பித்தார். நல்ல வேளையாக
அது அவன் கால்களில் இருந்ததால் வேகமாக கத்தியுடன் அடித்தளத்தை விட்டு வெளியேறினான். கருப்பு பாறை அக்கிரனை வெறித்தனமாய் பின்தொடர்ந்த போது பசித்த மிருகம் போல் காட்சி அளித்தார். அதுவும் அவர் கையில் வைத்திருந்த கருப்பு சுத்தியலால் பூமியை நோக்கி குழியை பறித்து நெருப்பு வளையங்களை உருவாக்கி விட்டார். அதனால் அந்த வழியே இருந்த அத்தனை வீடுகளும் அடித்து நொறுக்கப்பட்டன. இதுபோன்ற விபரீத சம்பவம் நடக்கக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் அக்கிலன் தளத்திலிருந்து வெளியே வந்தான். ஆனால் அவன் நினைத்ததற்கு அப்பாற்பட்டு கருப்பு பாறை பயங்கரமாக இருந்தார். அதுவும் ஒரு கட்டத்தில் சுத்தியலால் அக்கிலனை நெருங்கியவர் பார்ப்பதற்கு அப்படியே ராஜா ஜூன் போன்றுதான் இருந்தது. கருப்பு பாறை அவராகவே இல்லை என்று அக்கிலன் புரிந்து கொண்ட உடனே பூஜ்யத்திடம் பிஷாவை தொடர்பு கொள்ள என்று ஓடிக்கொண்டே கத்தினான். இப்பொழுது அவன் தளத்திலிருந்து மலைகளை நோக்கி சென்று விட்டான். அதற்கு காரணம் அடிவாரத்தில் ஏற்பட்ட சேதாரம் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான். அக்கிலனால் அவர் எதிர்வினையை அழிக்க முடியாவிட்டாலும் ஒவ்வொரு தாக்குதலையும் முறியடிக்க தனது டோங்ஸ்வான் சூத்திரத்தை பயன்படுத்தினார். கடைசியாக அவர்கள் வந்து நின்றது சிவப்பு மூடுபணி பள்ளத்தாக்கிற்குத்தான். ஏனோ அக்கிலனால் கருப்பு பாறையை தனியாக சமாளிக்க முடியவில்லை. இவ்வளவு நேரத்திற்கு பூஜ்யம் இஷாவிற்கு விஷயத்தை கூறியிருந்தாலும் அவள் இங்கே வருவதற்கு கண்டிப்பாக நேரம் பிடிக்கும் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் முடிந்தவரை தாக்குதல்களை சமாளித்துக் கொண்டிருந்தான். இங்கே அகிலன் கூறியது போல் பூஜ்யம் விஷயத்தை இஷாவிடம் செய்தியாக தெரிவித்த போது கருப்பு பாறை இதை செஞ்சாரா என்று முகம் சுழித்தாள் இஷா. அவளுக்கு தெரிந்து கருப்பு பாறை அப்படி செய்யும் ஆள் கிடையாது. அதே சமயம் பூஜ்யமும் பொய் சொல்ல மாட்டாள் என்று நம்பியவள் உடனே கிரகண கிரகத்திற்கு விரைந்தாள். அடிவாரத்தை நெருங்கிய பொழுது பூஜ்யம் அவளுக்காக அங்கே காத்திருக்க அகிலனு கருப்பு பாறையை எங்க என்று சுற்றி பார்த்து கொண்டே கேட்டாள். தலைவர் துரத்தப்பட்டு எதிரிய அந்த வழியில கூட்டிட்டு போயிருக்காரு என்றவள் சிவப்பு மூடுபணி பள்ளத்தாக்கை சுட்டி காட்டினாள். உடனே இஷா தாமதிக்காமல் இடமாற்று செயலி போல் மறைந்து விட்டாள். அதே சமயம் அவளுக்கு பதட்டமாக இருந்தது. பூஜ்யம் சொன்னது உண்மையாக இருந்தால் அக்கிலனை துரத்திக் கொண்டிருப்பது ஒரு பிரபு. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவன் எவ்வளவு காலம் தாங்கிக் கொள்வான் என்று தெரியாது. அதனால் விரைவாக பள்ளத்தாக்கு எங்கே இருக்கிறது என்று ஸ்கேன் செய்தவள் அங்கே அமர்ந்திருந்தவனின் நிலையை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டாள். அக்கிலன் தான் பள்ளத்தாக்கு வெளியே ஒரு பாறையில் அமர்ந்து கொண்டிருந்தான். கருப்பு பாறைங்க என்று மூச்சு வாங்க கேட்ட இஷாவிடம் அந்த பள்ளத்தாக்கல் என்று எதிரே கை காட்டினார். அதாவது இருவரும் பள்ளத்தாக்கை நெருங்கிய சமயம் கருப்பு பாறையை காணவில்லை. சுற்றி அகிலன் சிறிது நேரம் தேடி பார்த்துவிட்டு இஷாவிற்காக வெளியே காத்திருக்க ஆரம்பித்தார். அவள் மிகவும் குழப்பத்துடன் அந்த பள்ளத்தாக்கை பார்த்து சிவப்பு மூடுபடி வசந்தோ என்று கூறினார். உடனே அகிலன் இதை பத்தின விஷயத்தை சொல்ல முடியுமா என்று கேட்கும் சமயம் கருப்பு பாறை அதே சுத்தியலுடன் வெளியே தோன்றினார். இந்த முறை இன்னும் பயங்கரமாக இருந்தவன் அகிலனை பார்த்து கர்ஜித்தவள் அவன் மேல் தாவி இருந்தார். இஷாவிற்கு அவர் நடந்து கொள்ளும் விதம் அனைத்தும் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவளை பார்த்த பின் கூட அவர் அடங்காமல் இருப்பது சந்தேகத்தை வரவழைக்க உடனே கையை அசைத்து ஊதாநிற மூடுபணியை வெளியே கொண்டு வந்தவள் அதன் மூலம் அவர் சுத்திகளை முதலில் உடைத்தெறிந்தார். அதுதான் அவருடைய உயிரணு ஆயுதம் என்பதால் இஷா அதை உடைத்தவுடன் அவருடைய உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. முதலில் இரும்ப ஆரம்பித்தவரின் வாயில் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அப்படியே துவண்டு போய்விட்டார். அதனால் அவருடைய ராட்சத குணம் மாறி சாதாரண மனிதனைப் போல தோன்றியவுடன் இஷா அவர் மீது ஊதாநிற மூடுபணியால் தாக்க ஆரம்பித்தாள். அவரை கொள்ளும் எண்ணம் இப்பொழுது இல்லாவிட்டாலும் அவள் செய்ய விரும்பிய காரியம் அனைத்தையும் முடிக்கும் வரை கருப்பு பாறையை அமைதியாக வைக்கும் நோக்கோடு அனைத்தையும் செய்து முடித்தாள். இந்த இடத்தை பத்தி யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாது. முக்கியமா இதை பத்தி தெரிஞ்சுக்க அனுமதி கூட யாருக்கும் நீ வழங்கக்கூடாது. நான் இப்ப போயிட்டு சீக்கிரமா திரும்பி வருவேன். அப்ப நாம இதை பத்தி பேசலாம் என்று சுயநினைவற்ற கருப்பு பாறையை புல்லுக்கட்டு போல் தூக்கிக் கொண்டு அங்கிருந்து மறைந்தாள். அகிலன் மனதில் முன்பை விட
தான் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஏனென்றால் ராஜாஜு கருப்பு பாறை மூலம் தன்னை அடைய திட்டம் போட்டவர் கண்டிப்பாக கிரகத்தையும் கண்காணிக்க ஆள் வைத்திருப்பார். அதனால் தன்னுடைய மக்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். அதே சமயம் அவனுக்கு ராஜா ஜூனை கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று அதையும் சிந்திக்க வேண்டியிருந்தது. அதே யோசனையில் இருந்தவனுக்கு பகல் பொழுது முடிந்து இரவு ஆனது கூட தெரியவில்லை. உடம்பு மிகவும் சோர்வாக இருந்ததால் ஓய்வை நாடியவன் தூங்க நினைத்த சமயம் இஷா அவன் முன் வந்து நின்றாள். அவளுடைய திடீர் பிரசன்னம் அவனை பயமுறுத்தியது. ராணி, நீங்க எப்ப இங்க வந்தீங்க என்று எழுந்து நின்றான். எனக்கு உன்னோட உண்மையான அடையாளம் தெரியும். என் மாணவனை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கதான் இங்க வந்திருக்கேன் என்றாள். இவ்வளவு நாள் என் கூட பழகிருக்கீங்க, இப்ப வரைக்கும் எதுவும் முழுசா என்னை பத்தி தெரிஞ்சுக்கலையா என்று கேட்டான். இல்லை என்பது போல் தலையாட்டியவள், இன்னைக்கு கருப்பு பாற உன்னை துரத்தின வேகத்துக்கு எப்படி உன்னால ஓடி சமாளிக்க முடிஞ்சது? ஒரு மார்க்யூஸ் கவசம் இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு என்னால நம்பவே முடியல என்றாள். என்கிட்ட இருக்கிற முயல் காலனிகளை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இன்னைக்கு நீங்க வர வரைக்கும் என்ன காப்பாத்தி கொடுத்துச்சு. அதை தாண்டி மத்த திறமைகள்ல நான் இன்னும் பலவீனமா தான் இருக்கேன். எல்லாத்தையும் இனிமே தான் நான் மேம்படுத்தணும் என்று பதிலளித்தான். இஷா யோசனையாக அவனுடைய காலனிகளை தான் பார்த்து கொண்டிருந்தார். உடனே அகில, இது நிஜமாவே ரொம்ப வேகமா ஓட உதவி செஞ்சது என்று அவளுக்காக அதை செய்தும் காட்டினார். உண்மையாவே இது ரொம்ப உன்னதமான காலனிதான். பாரோன்கள் உபயோகிக்கும் போது பிரபு அளவுக்கு வேகத்தை கொடுக்கிற இந்த புனித பொருள் உன் கைக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவளுடைய கண்கள் காலணிகள் மீதுதான் அழுத்தமாக படிந்திருந்தது. அக்கிலனுக்கு இஷா பாராட்டியது மனதை குளிர வைத்தாலும் ஒருவேளை தான் முயற்சித்து பார்க்க வேண்டும் என்னிடம் தாய் என்று காலணிகளை கேட்டு விட்டால் என்ன செய்வது என்று யோசித்தார். ஏனென்றால் அது ஒரு மிருக ஆன்மா. எப்படி பார்த்தால் இஷா சரணாலயத்தை சேர்ந்தவள் கிடையாது. அதனால் அவளால் அந்த காலணிகளை உபயோகிக்கவே முடியாது. இதை எப்படி அவளிடம் எடுத்து கூறுவது என்று அகிலன் குழம்பிக் கொண்டிருந்த சமயம் இஷா அந்த பேச்சை முழுவதுமாக தவிர்த்து விட்டு, சிவப்பு மூடுபனி வசந்தம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா என்று கேட்டு அவனை குளிர்வித்தார். அவள் காலணிகளை பற்றி கேட்கவில்லை என்பதை அவனுக்கு மனது நிறைவாக இருந்தது. அதனால் ஒரு பெருமூச்சு விட்டபடி, பள்ளத்தாக்கிற்கு தான் வசந்தம் என்று இன்னொரு பெயர் இருக்கிறது என்று புரிந்து கொண்டவன், எனக்கு அந்த இடத்தை பத்தி எதுவும் தெரியாது என்றான். அந்த இடம் மற்றவங்களுக்கு எப்படியும் தெரியாது, ஆனா உனக்கு உண்மையாவே உபயோகமா இருக்கும். ஏன்னா அந்த வசந்த கால இடத்துல உயிரின ஆயுதத்தை உயர்த்துற சாத்தியம் அதிகமாவே இருக்கு. அதனால நீ ரொம்ப சீக்கிரமாவே விஸ்கவுண்ட் ஆகலாம் என்றான். உடனே அகிலன், அப்படின்னா அங்கு எல்லா விஷயத்தையும் மேம்படுத்த முடியுமா என்று கேட்கும் பொழுதே அவனுடைய குரலில் துள்ளல் இருந்தது. ஏனென்றால் அவனது உயிரணு ஆயுதத்தை உருவாக்க மிகவும் கடினமாக இருக்கிறது. அது நிகழ ஒரு வெளிப்புற சக்தி தேவைப்பட்டது. இதுவரை அவனுக்கு அது சரியாக அமையாத காரணத்தால் அனைத்து பயிற்சியும் மிகவும் மெதுவாக செல்கிறது. இப்படியே போனால் அவன் விஸ்கவுண்ட் வகுப்பிற்கு செல்ல 100 ஆண்டுகள் கூட ஆகலாம். அதில் அவனுடைய தவறு என்று எதுவுமே சுட்டிக்காட்டிவிட முடியாது. ஏனென்றால் மரபணுக்களின் கதை மனிதர்களுக்கானது அல்ல. அதனால்தான் முதல் முயற்சியிலேயே அவனால் எதையும் செய்து முடிக்க முடியவில்லை. அதற்கு இஷா சிவப்பு மூடுபனி வசந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வர ஒரே ஒரு வழிதான். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தை பத்தி சொல்லணும்னா, பல உயிரினங்கள் இங்கு இறந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளா ஒரே இடத்துல புதஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதனால பூமி கடியில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது மூலமா ஏற்பட்ட புதிய உருவாக்கம் தான் இந்த சிவப்பு மூடுபனி. அது உள்ள ஏதோ ஒரு பொருள் வடிவமைச்சு முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா நமக்கு அது கையில கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு என்று கூறினான். அக்கிலனுக்கு இது அனைத்துமே புதிய விஷயமாக இருந்ததால் அவன் அமைதியாக இஷா பேசட்டும் என்று காத்திருந்தான். இது ஜெனோஜெனிக் பிணங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு பொருள். பிரபுக்களுக்கு இதனால எந்த பயனும் இல்லை, ஆனா சாதாரண மக்களுக்கு இது ரொம்பவே சிறந்தது. அந்த பொருளை தொட்ட சராசரி உயிரினங்கள் எல்லாமே ஜெனோஜெனிக் ஆகலாம். அதே மாதிரி ஜெனோஜெனிக் இந்த பொருளை சாப்பிட்டா அது இன்னும் மேம்பட்டிருக்கும் என்று கூறியவள்
மேலும் தொடர்ந்து உன்னோட உயிரணு ஆயுதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதனால ஸ்பெல்ல அந்த பொருளை உறிஞ்சி எடுக்க வழி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இத பண்ணா அவளுடைய வளர்ச்சியை நாம நல்லாவே துரிதப்படுத்தலாம். அதுக்கப்புறம் அவ விஸ்கவுண்ட் ஆகிற வரைக்கும் சமன்படுத்தி அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்றார். உடனே அகிலன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு இஷா கூறிய பதில் அவனுக்கு திருப்தியாக இருந்தது.